வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் நடத்தி வரும் மதுரை முல்லை நகர் மக்களை ராஜாங்கூர் பகுதியில் குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ராஜாங்கூரில் குடியிருக்கும் மக்கள் ஏற்கனவே தங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என புகார் கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்து முல்லை நகரில் இருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடமும் ராஜாங்கூர் பகுதியில் இருக்கும் நமது செய்தியாளர் பிரசன்னாவிடமும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முதலில் செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் பேசலாம். மணிகண்ட பிரபு, முல்லை நகர் மக்கள் அங்க இருக்கக்கூடிய வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு ராஜாங்கூர் பகுதிக்கு போறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்னென்ன இடையூறு ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க தரப்பு கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? திலகவதி, ஆக்கிரமிப்பு வீடுகள் என கூறி முல்லை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 592 வீடுகளை இடிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது. இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முல்லை நகர் பகுதியில் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. மொத்தமாக 3000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் பிபி குளம் கம்மாயில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி 592 வீடுகளை இடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த 592 வீடுகளை இடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் இந்த வீடுகள் ஆக்கிரமிப்பு வீடுகள் கிடையாது, குடிசை மாற்று வாரியத்தால் வழங்கப்பட்ட வீடுகள் என கூறி தங்கள் வீடுகளை இடிக்கக்கூடாது, தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கிட்டத்தட்ட 3 இரவு பகலாக முல்லை நகர் பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தாலும் அந்த இடம் தங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கல்விச்சாலைகள் செல்வதற்கும் வேலைகளுக்கு செல்வதற்கும் சாதகமில்லாத தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வீடு என தெரிவிக்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய மக்களிடமே நாம் கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்களுக்கு ராஜாக்கூர் பகுதியில வீடு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, இடம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அந்த இடத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? என்ன பிரச்சனை இருக்கு அதுல உங்களுக்கு? அந்த ராஜாக்கூரில் வந்து ஹெண்டி சார் டிபின்லாம் எங்களை கூட்டு போய் ஆய்வுக்கு கூட்டு போயிருந்தா நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்ததில் வந்து அங்கே முழுமையான பாதுகாப்பு இல்லை. இருந்தாலும் ஒவ்வொன்றா விரிவாக சொல்கிறோம். அந்த பகுதியில் நாங்கள் பார்வையிட போகும்போது உள்ளே போகும்போதே அங்கே ஏற்கனவே அலாட் ஆகி உள்ள குடியிருக்கிறவங்க. ஆனால் நீங்கள் வீடு அலாட்மெண்ட்டுக்காக வந்துடுறீங்களா? எனக்கு வீடு அலாட்மெண்ட் வாங்குறதுக்காக வந்துடுறீங்களா? எங்கிட்ட இருக்குது வீடு, எங்கள் நீங்கள் பணத்தை கொடுங்க, உங்கள் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன், நான் வெளியே கூட போகிறேனே அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்பா அப்படின்னா, இல்லைண்ணே இங்கே வந்து இருக்க முடியல, பாதுகாப்பு இல்லை, வீடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அப்படியே அந்த கதவை போட்டு கொடுத்தாங்களா, அந்த கதவுக்கு பின்னாடி இன்னொரு கிரில் கேட்டு போடணும். வீட்டில் பொம்பளை ஆளுங்க பிள்ளை இருந்தாலும் பூட்டிக்கிட்டு உள்ளே இருங்கன்னு சொல்லணும், வெளியே வந்து யாரும் கதவை தட்டினா திறக்காதீங்கன்னு சொல்லணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தடுத்த வீட்டுக்கு நாங்கள் ஆய்வு பண்ண போகும்போது மாடு கண்டெல்லாம் பூரா சாணி போட்டு வச்சுருக்கு. அவங்க ஏன்னா உள்ளே இருக்கிறதுனால எல்லாமே வந்து போகுது. நாய்களும் அங்கே நடமாட்டோம், அதிக வெளியில் போக முடியல. அது பக்கத்தில் 100 அம்மா திறக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் 200 அம்மா வச்சு அவன் அம்மாட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஏமா திறக்க மாட்டேன்னு. இல்லைங்கய்யா, நேற்று நைட்லாம் வந்து கதவை தட்டினாங்க எங்கள் வீட்டுக்கார வந்து, அதை வந்து திறக்காதேன்னு சொன்னாங்க. அதனால தான் நீங்கள் யார் எவரன்னு நினச்சி நான் திறக்கலை, இங்கே இருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. குறிப்பா ராஜாக்கூர் பகுதி பாதுகாப்பு இல்லாத பகுதின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அடிப்படை வசதிகள் அங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்க உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, சிட்டிக்குள்ள இருக்கு, அங்க என்ன பிரச்சனை குறிப்பா நிலவுது? குறிப்பா வந்து எங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்லா இதை சுத்தியே இருக்கு. நாங்க வந்து தன்றாடு தினக்கூலி தான் அங்க இருக்கவங்க போறோம். பூரா ஒவ்வொரு வேலையும் ட்ரை செய்ய விட்டு காய்கறி விற்கிறது, இந்த மாதிரி லோடு மண் விளக்குது, சித்தாள் நிமிந்தாள் இப்படி எங்கள் வேலை பூராமே இதை சார்ந்து உள்ள பகுதியில் தான் இருக்குது. நாங்கள் அங்கே போனோம்னா பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு திரும்ப நாங்கள் மட்டும் வந்தால் அது பாதுகாப்பு இல்லை. நாங்கள் ஒரு முனைதான் வேலை பார்க்குறது கூட எங்களுக்கு மனசில் இருக்காது. ரெண்டாவது பள்ளிக்கூடம் பிள்ளைகள்லாம் படிப்பு அதிகமான இருக்குது, இதெல்லாம் மனசில் வச்சு. ரெண்டாவது அங்கே கோர்ட்டில் அவங்க சொன்னது, திலகவதி நீங்களே கேட்டிருக்கலாம், குறிப்பாக இந்த பகுதி என்பது மதுரை மாநகராட்சிக்கு உள்ள பகுதி, அது மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதி. கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதி. அங்கு பேருந்து வசதிகள் இல்லை, முறையான அடிப்படை வசதிகள் இல்லை. ராஜாக்கூர் பகுதிக்கு தங்களை இடமாற்றக்கூடாது, இந்த பகுதியில் தான் தங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது, எனவே முல்லை நகர் பகுதியில் தங்களது வீடுகளுக்கு பட்டா கொடுக்க வேண்டும், ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றக்கூடாது என்கிற கோரிக்கை இந்த மக்கள் வலியுறுத்தி இன்று 3 நாளாக காத்திருக்க முடிகிறது. மாநகராட்சி பகுதியிலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு மாறும் போது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும் என்று அவர் சொல்வது புரிகிறது. அதனை தாண்டி ராஜாங்கூர் பகுதிக்கு போறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதும் இருக்கு. நம்ம செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்ப ராஜாங்கூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க அடிப்படை வசதிகள் சரியாக இருக்கிறதா? பாதுகாப்பின்மையாக அங்க இருக்கக்கூடிய மக்களை உணர்றாங்க அப்படின்னு முல்லை நகர் பகுதிவாசி தெரிவிக்கிறார். இப்ப ராஜாங்கூர் பகுதியில என்ன பிரச்சனை? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவைகள், என்ன பூர்த்தி செய்யப்படல, பாதுகாப்பின்மையாக என்ன உணர்கிறார்கள்?
திலகவதி, மணிகண்ட பிரபு வந்து மதுரை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய முல்லை நகர் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறார். தற்பொழுது நான் மதுரை மாநகராட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கருப்பாயூரணி தாண்டிக்கூடிய ராஜாங்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தில் தற்போது நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இங்கே வந்து 1700க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் வந்து 70-60% மேல் மக்கள் யாரும் இங்கே வந்து வசிக்கவில்லை, வீடு வந்து காலியாக தான் இருக்கின்றன. எந்த விதமான அடிப்படை வசதியுமே இந்த பகுதியில் வந்து கட்டமைப்பு செய்து கொடுக்கப்படவில்லை. சாலை வசதியாகட்டும், அதே போல் தெருவிளக்கு, அதே போல் போக்குவரத்து வசதியாகட்டும், மருத்துவம் போன்ற எந்த விதமான ஒரு குடும்பம் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை ஆதாரமான பல விஷயங்கள் எதுவுமே இங்கே வந்து முறையாக செய்து கொடுக்கப்படாத சூழல் தான் இங்கே வந்து யதார்த்த நிலையாக இருக்கின்றன. இரவு நேரங்களில் வந்துட்டு இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வருவதற்கு மிகுந்த அச்சம் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக வழிப்பறி சம்பவங்கள் வந்து நடைபெற்று வருவதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். சனிக்கிழமையாச்சுன்னா வார அந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய நாட்கள் அன்னைக்கு வந்து அந்த சம்பளத்தை வீட்டுக்கு வந்து சேர்க்கறது அப்படின்றது இவங்களுக்கு வேறு பெரும் பாடாக இருப்பதாக இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டுமல்லாது தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய மகன்களுடைய மனைவி அது தன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள்கள் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாத சூழல் இருப்பதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். உறவினர்கள் யாருமே இங்கே வந்து பத்திரிகை கூட வந்து கொடுக்க வந்து எங்களுக்கு வந்து கொடுப்பதில்லை, நாங்கள் வந்து தனித்து விடப்பட்ட ஒரு தீவில் இருப்பது போல் உணர்கிறோம் என்கின்ற ஒரு வேதனையை அவர் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த குடியிருப்பு பகுதிக்கு முதலில் வந்த ரம்ஜான் அவருடன் அவரிடம் கேட்கலாம். ஆனால் இப்போது இந்த பகுதியில் அடிப்படை வசதி அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது, என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் வந்து நாங்கள் குடியேறும் போது வந்து படிப்படியாக உங்களுக்கு என்ன செஞ்சிருவோன்னா பாதுகாப்பு வசதி மற்றும் எல்லாமே கிளீனாக செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் பக்கத்தில் வந்து சிப்காட் வருது, அதில் அங்கே உள்ள குடியேற மக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இங்கே குடியிருப்பை பார்க்க வர்ற உங்களை மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வந்து நாங்கள் அலாட் பண்ணும்போது குடியிருப்பை பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து இது மாதிரி அரசாங்கம் செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி முதல்ல நாங்கள் குடிங்க வந்ததுனால வந்து எங்கள்கிட்ட வந்து விசாரிப்பாங்க இப்படி எப்படி அடிப்படை வசதிகள்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆரம்பத்தில் இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும், போக போக வந்து அரசாங்கத்து மூலமாக அந்த அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் பல மக்கள் பல ஏரியாக்கள்லேருந்து வந்து குடியேற வந்தாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க, இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 500-600 குடும்பம் இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அடிப்படை வசதிங்கிறதுங்க எதுவுமே கிடையாது, முழுமையாக சாலை வசதி எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து காவல்துறை ரோந்து கிடையாது. ஆனால் வந்துட்டு சமூக விரோதிகள் செயல் வந்து கஞ்சா போதை பழக்கம்லாம் அதிகமாக நடக்குது, திருட்டு சம்பவம் நடந்திருக்கு, ஏற்கனவே ஒரு 2-4 மாதத்துக்கு முன்னால் கொலை சம்பவம் கூட நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோக்காரங்க வந்து நாங்கள் ராஜாகூருக்கு போனால் மேக்ஸிமம் வந்து உள்ளே வரமாட்டேங்கிறாங்க, ஏன்னா பயப்படுறாங்க. 6 மணிக்கு மேலே வந்து மக்கள் வர்றதுக்கே பயப்படுறாங்க, வழிப்பறி கொலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மெயினாக பஸ் ஸ்டாப்பில் வந்து விளக்கு வசதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இங்கே 6 மணிக்கு ஒரு பஸ்ஸு, திருப்பி பார்த்தோம்னா சாயந்தரம் 6 மணிக்கு காலையில் 6 மணி வேலைக்கு போய் சாயந்தரம் 6 மணி தான் வருவாங்க. அதுக்கடையில் வந்து பஸ் போக்குவரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது. ஆம்புலன்ஸ் இல்லாத ஒரு சில உயிர்கள்லாம் அங்கேருந்து போயிருக்கு, இறந்து போயிட்டாங்க, சரியான டயத்துக்கு முறையாக கொண்டு போக முடியல அப்படிங்கிறனால. அது மட்டும் இல்லாமல் மிட் நைட்டில் வந்து நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டு போக முடியல, அங்கே ஒரு மினி கிளினிக் வேணும். அக்கா இப்போ வந்து என்னென்னா இங்கே இந்த மாதிரியான அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத நிலைமையில் நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க. இப்போ இந்த நிலைமையில் என்னென்னா முல்லை நகர் குடியிருப்பு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தில் இருக்க மக்கள் வந்து இங்கே கொண்டுகிட்டு வர போகிறதா மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஒரு வீடு வந்து உங்களுக்கு வந்து கட்டமைப்பு பண்ணி கொடுத்துருக்கும் போது அதில் என்னெல்லாம் வந்து குறைகள் இருக்குது? நாங்கள் வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழே தான் வந்து இங்கே வந்திருக்கோம். அரசினுடைய பெரிய கனவு திட்டமான இந்த திட்டத்தின் கீழே சொந்த வீடு கிடைக்குது அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நகரத்தில் வந்து பல்வேறு பகுதியான மக்கள் வந்து நகரத்தில் மையத்தில் இருந்தோம். இப்போ வந்து இங்கே நாங்கள் அவுட்டில் வந்துருக்கிறோம். அங்கே இருக்கும்போது மட்டும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு சொந்த வீடு மட்டும்தான் இருக்குது, எந்த வசதியுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்தை பயன்படுத்தி அதை நம்பி போகிற மக்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பொது போக்குவரத்துக்கு வந்து பள்ளிக்கு போகிறது, கல்லூரிக்கு போகிறது, வேலைவாய்ப்புகளுக்கு போகிற மக்கள் வந்து அதை நம்பி போகிறதுனால அதை வந்து கரெக்டாக எதிர்பார்க்க முடியலை. ஏன் அப்படின்னா சரியான ஒரு பஸ் வசதி இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அதாவது போகட்டும், நம்ம ஒரு டூ வீலர் ஒரு டியூவுக்கோ ஒரு செகண்ட் ஹேண்ட்லோ ஏதோ வாங்கி கூட நம்ம போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோடு வசதி எதுவும் சரியில்லை. இப்போ இப்படிப்பட்ட வசதிகள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் முல்லை நகரில் இருந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இங்கே குடியேற்ற போகிறாங்கங்கிற தகவலை கேள்விப்பட்டோம். இங்கே நாங்களே வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு அடிப்படை வசதிகள் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கலெக்டரேட்டில் போய் மனு கொடுத்துட்டே இருக்காங்க பெண்கள். வந்து தொடர்ந்து ரொம்ப வந்து அவஸ்தைகளுக்கு வந்து நாங்கள் உள்ளாகிட்டுருக்கோம். இப்படிப்பட்ட உள்ள சூழலில் வந்து அந்த மக்களை குடியமர்த்தலுக்கு வந்து அரசு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த அடிப்படை வசதிகளை வந்து பூர்த்தி செஞ்சு தரணும். அப்போ தான் வந்து அரசு கொண்டு வந்த இந்த கனவு திட்டத்தினுடைய நோக்கம்
நோக்கம் வந்து இந்த பயனாளிகளுக்கு சரியாக போய் சேரும் அப்படிங்கிறதா வந்து எங்களுடைய வாதம். இந்த அடிப்படை வசதிகளை வந்து கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் வந்து சீக்கிரம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இதை லேட்டாக லேட்டாக ஒவ்வொரு நாள் நாங்கள் தான் அவஸ்தப்பட்டுருக்கணும். காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து நாங்கள் தான் சிரமப்பட்டுருக்கோம். திலகவதி, மேற்கண்ட இந்த குடியிருப்பு வாசிகள் கூறியதை நாம் வந்து கேட்டிருக்கிறோம். இந்த பகுதியுடைய மக்களுடைய பாடு வந்து மிகுந்த ஒரு இன்னலுக்கு உள்ளாகி தான் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்திடம் மாதம் மாதம் இவர் வந்து மனு கொடுத்தே தான் இருக்கிறார். ஆனால் இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக எடுக்கப்படாமல் இவர்கள் வந்துட்டு தீவுக்குள் தற்போது தனித்துவிடப்பட்டிருப்பது போல் இருக்கிறார்கள். வீடு மட்டும்தான் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது, மற்றபடி அடிப்படை தேவைகள் சாலையோ அல்லது தெருவிளக்கோ குடிநீர் வசதியோ பேருந்து வசதியோ இல்லை என்பதாக வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கு வருவது அவர்களையும் துன்புறுத்தும் வகையில் தான் இருக்கும் என்று அவர்கள் சொல்வது புரிந்து கொள்ளக்கூடியது. இப்ப இரு பகுதிவாசிகள், ராஜாங்கூர் பகுதிவாசிகள், முல்லைநகர் பகுதிவாசிகள் இருவரையும் பாதுகாக்க வேண்டிய, திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது. மதுரை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும். உங்களுடைய களவு விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா மற்றும் மணிகண்ட பிரபு இருவருக்கும்.